ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டேஜ் ஃபோர், அதாவது எர்த்து பீம், ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் அண்ட் காங்கிரீட்டு, இதை இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபேப்ரிகேஷன் ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு சைட்டில். ஸோ அதை எல்லாமே ஒன் பை ஒன்றா காட்டுறேன். ஒரு எர்த்து பீமுக்கு எப்படி கம்பி கட்டணும், அதில் என்னென்ன முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டாப் ராட் அண்ட் பாட்டம் ராட் இருக்குது. இதில் டாப் ராட் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு மாதிரி ஆங்கர் பண்ணி வளைச்சிருக்காங்க. இதோட பர்பஸ் வந்து எதுக்காக இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை மாதிரி வந்து காலம் போஸ்டோட எண்டில், அதாவது இந்த பீமுடைய ஒவ்வொரு எண்டுலேயும் வந்து இந்த டாப் ராடை ஆங்கர் மாதிரி மேலே வந்து பென் பண்ணி வளைச்சிருப்போம் கீழே நோக்கி. பாட்டர் ராடும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வளைக்கலாம் எல் ஷேப்பில், பட் மேலே நம்ம வளைக்கிறதுனால கீழே நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பாருங்கள், ஃபுல்லாகவே இப்போ ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் போயிட்டுருக்கு. இன்றைக்குள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோம் நம்ம. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஒரு பீமில் வந்து என்ன பண்ணாங்கன்னா பிளெயின் ராடாக விட்டுட்டாங்க. அதாவது எப்பவுமே டாப் ராடை வந்து ஒவ்வொரு எண்டு போர்ஷன்லேயும் எள்ளு மாதிரி கீழே மடிச்சு விடணும். அதை மடிச்சு விடாமல் பண்ணிட்டாங்க, அப்படியே பிளெயினாக வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பு வந்து பண்ணுவாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து இந்த சில கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டாப் ராடை எள்ளு மாதிரி வளைச்சி விடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் பார்ப்பாங்களே தவிர அதோடைய முக்கியமான பர்பஸ் எதுக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், இந்த இதெல்லாம் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. டாப் ராடை வந்து இந்த எண்டில் வந்து எள்ளு வளைக்காமல் விட்டுட்டாங்க. மேலே மடித்து விடணும், அதை மடிக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ இதை வந்து இது இவ்வளோ பெரிய பீமில் நீங்கள் எவ்வளோ பெரிய ராடு போட்டாலும் மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் ராடை வந்து ஆங்கர் மாதிரி கீழே மடித்து விடணும். ஸோ இது மடித்து விட்டால் தான் இது டோட்டலாகவே ஒரு பெல்ட்டு மாதிரி எல்லா போஸ்ட்டையும் இழுத்து பிடிச்சிக்கிறோம். இப்போ சப்போஸ் ஒரு எர்த்து குவேக்கோ இல்லை ஏதோ ஒரு நிலநடுக்கம் ஏதோ வரும்பொழுது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து வைப்ரேஷன் ஆகும்போது இந்த எர்த்து பீமில் தான் வந்து ஷேக்கிங் வந்து ஆரம்பிக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி மேலே மொட்டையாக நீங்கள் விட்டுருந்தீங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரு போஸ்ட் டு போஸ்ட் ஒரு டையே இருக்காது. அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா பில்டிங் வந்து ட்விஸ்ட் ஆகிறதுக்காக சான்சஸ் இருக்கும், கிராக்ஸஸ் வந்து நிறையா வரும். ஸோ என்ன வைப்ரேஷன்ஸ் வந்தாலும் இந்த போஸ்ட் எல்லாமே ஈவனாக மோனோலித்திக்காக, அதாவது வந்து ஒரே மாதிரி ஆட்டம் கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஆங்கர் போடுறோம். இந்த ஆங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல்ட்டு மாதிரி எல்லா போஸ்ட்டையும் வந்து என்னென்னா ஃபுல்லாகவே வந்து டை பண்ணி ஆங்கரிங் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எல்லை வந்து இவங்க வளைக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ அதை வந்து அவங்க நம்ம சைட்டில் வந்து ட்ராயிங்கில் எல்லாத்துலேயுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு போகிறதுக்காக இப்படி பண்ணாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ மற்ற எல்லா பீம்லேயுமே வந்து பார்த்தோன்னா அந்த டாப் ராடை வந்து எள்ளு மாதிரி பென் பண்ண சொல்லிட்டேன். அந்த இப்போ ஆல்ரெடி அவங்க பண்ணியிருக்கிறது தவிர மற்ற எல்லாத்துலேயுமே எள்ளு வளைச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அது வந்து ஒரு ஆங்கர் மாதிரி உங்களுக்கு பிடிமானம், ஒரு ஷேக்கிங் வரும்போது என்னென்னா அந்த போஸ்ட் டு போஸ்ட் வந்து இழுத்து பிடிச்சிக்கிறோம், எங்கேயும் வந்து மூமெண்ட் வந்து விடாது. ஸோ இதுதான் வந்து மெயின் பர்பஸ்ஸு அந்த டாப் ஆங்கரிங் ராட் அப்படின்றது. இப்போ ஃபேப்ரிகேஷன் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம என்னென்னா தென்னம்பலையிலையும் வந்து சைடு வச்சு அடைப்பாங்க, ஆனால் நம்ம ஃபினிஷிங் நல்லா வராது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து இந்த 8:2 அப்படின்னு சொல்லிட்டு மோல்டு கிடைக்குது. ஸோ இந்த மோல்டு வந்து என்னென்னா நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து சொல்லிட்டோம்னா அவங்களே வந்து எத்தனை ஷீட்டு வேணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி அவங்களே கொடுத்துட்றாங்க. இது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து நமக்கு ஷட்டரிங் வேலை முடிஞ்சிடும் கம்ப்ளீட்டாக, இல்லைனா இதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். இப்போ இந்த மாதிரி மோல்டு ப்ளஸ் வந்து அட்ஜஸ்டபிள் ஷீட்டுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 2 ஹவர்ஸில் வந்து ஷட்டரிங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். தேங்க்யூ.